Hi friends, welcome to Tamil and Pigeon channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி ஒரு வால் ஹேங்கிங் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பொருட்கள் தான். கலர் பேப்பர், எக்ஸ்ட்ரா வந்து செல்லோ டேப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பேப்பர், பேங்கிள் அண்டு உள்ளன் த்ரெட், இது வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேங்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது இப்போ ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டதுக்கப்புறமா அந்த நாட்டை கையில் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ரோல் பண்ணணும். அந்த நாட்டை வந்துட்டு நீங்கள் கையில் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கூடயே நம்ம ரோல் பண்ண நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே இது சும்மா அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணு கை வைக்காமல் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து கூடிய ரோல் ஆகிட்டே வந்துடும். அதுக்கடுத்தது ஸ்மால் சைஸ் உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரோல் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லோ கலரில் ரெட் கலரில் அந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு கலரில் வந்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து 3 pieces வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது இந்த மாதிரி லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கா பீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து ஒரு 6 cm 7 cm அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 21 cm, பிரெத் வந்து 6 cm நான் வந்து எடுத்துருந்தேன். அது வந்து நான் சைஸ் பார்த்து சென்டிமீட்டர் பார்த்து நான் கட் பண்ணலை, அப்படியே தான் கட் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து லென்த்துக்கு மட்டும் 1 cm தப்பாயிடுச்சு. 6 cm வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து 3 cm அதை பிரிச்சுக்கிட்டேன். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா 3 cm வந்துடும். அப்புறம் 8 cm மார்க் பண்ணிவிட்டு 8 × 3 cm அளவுக்கு நான் வந்து 6 papers வந்து ரெடி பண்ணி எடுத்துருந்தேன். அடுத்தது இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் செல்லோ டேப் எடுத்துட்டு அதை அதே இடத்துல வச்சு அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம வந்து வெளியே எடுத்தோன்னா சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக மாறி மாறி வந்துடும். செல்லோ டேப் போட்டு ஒட்டி முடிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஹாட் கன் க்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஃபிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் செல்லோ டேப் போட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிடும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 8 × 3 pieces வந்து அந்த பேப்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம விசிறி எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃபெஃபிகால் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து கலர்லாம் போயிடுச்சு. அந்த இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த இந்த மடிச்சிருக்க இடத்துல வந்து கலர்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம 6 pieces வந்து மடித்து எடுத்துக்கலாம். ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் இது ஃபுல்லாக இந்த 6 corners 6 pieces வந்து ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன்.
ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து 5 5 சென்டிமீட்டராக 4 பீசஸ் வர மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு 5 to 5 சென்டிமீட்டருக்கு 6 பீசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ட்ரையாங்கலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து மறுபடியும் ஒரு ட்ரையாங்கலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம 3 ட்ரையாங்கலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்கெட்ச் எடுத்துட்டு ஒரு பெட்டல் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பெட்டல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுமாரி நான் வந்து ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அதை வந்து லைட்டாக அந்த ஃப்ளவர் இருக்குல்ல அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன அது நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்தமாரி நம்மளுக்கு வந்து ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து அழகாக ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு உள்ளன் த்ரெட்டு ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லென்த் எடுத்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் செல்லோ டேப் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேங்கர் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.